ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் திஸ் டெக்கிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா AH-64 அப்பாச்சி. இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. இந்த ஹெலிகாப்டரோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 300 km/h போகக்கூடியது. இதோட காக்பீட்டில் ரெண்டு பேர் போகலாம். இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்திங்கன்னா 23,000 lb, அதாவது கிட்டத்தட்ட 10,000 kg. இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 476 km. இந்த ஹெலிகாப்டர் பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் அதை பார்த்துருங்க. அடுத்ததான் 9th பிளேஸில் இருக்கிறது CAIC-Z10 ஃபேஸ் தண்டர் போல்ட். இந்த ஹெலிகாப்டரோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனா. இந்த ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சர் யார் பார்த்தீங்கன்னா பேப்பர் லிபரேஷன் ஆர்மி கிரவுண்ட் ஃபோர்ஸ். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 300 km/h. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 800 km. 8th பிளேஸில் இருக்க ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா KAMO-KA-52. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் செய்யப்படுது. இதோட மேனுஃபேக்சர் யார்னு பார்த்தீங்கன்னா கெமோன்ற ஒரு கம்பெனி தான். இந்த காக்பீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போகலாம். இதோட அதிகபட்சமாக டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 10,800 kg. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 315 km/h. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 540 km. அடுத்ததாக 7th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைகர் EC-665 ஏர்பஸ் ஹெலிகாப்டர். இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். இதோட மேனுஃபேக்சர் யார்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ காப்டர் ஏர்பஸ் ஹெலிகாப்டர். இதோட காக்பீட்டில் ரெண்டு பேர் போகலாம். இதோட அதிகபட்சம் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 6,000 kg. அதிகபட்சமான வேகம் பார்த்தீங்கன்னா 315 km/h. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 800 km. அடுத்ததாக 6th பிளேஸில் இருக்கிறது MIL-MI-28 ரக ஹெலிகாப்டர். இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இது 2009 கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட மேனுஃபேக்சர் யார்னு பார்த்தீங்கன்னா எம்ஐஎல். இதோட காக்பீட்டில் ரெண்டு பேர் போகலாம். இதோட அதிகபட்சமான டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 11,500 kg. இதோட அதிகபட்ச ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 320 km/h. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 435 km. 5th பிளேஸில் இருக்குது RAH-66 கமாஞ்சே. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 1996 கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட மேனுஃபேக்சர் யார்னு பார்த்தீங்கன்னா போயிங் ஹெலிகாப்டர் அண்ட் சிக்ரோஸ்கை ஏர்கிராஃப்ட். இதோட காக்பீட்டில் ரெண்டு பேர் போகலாம். இதோட அதிகபட்சமான டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 17,408 kg. இதோட ஹையஸ்ட்டு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 324 km/h. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 485 km. அண்ட் 4th பிளேஸில் இருக்கிறது ஒரு இந்தியன் ஹெலிகாப்டர், HAL லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் தான். இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா. 2010 உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இது. இந்த ஹெலிகாப்டர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் என்ற கம்பெனியால் ரெடி பண்ணப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் மிலிட்டரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 330 km/h போகக்கூடியது. அதிகபட்சமான டேக் ஆஃப் ஹெயிட் பார்த்தீங்கன்னா 5,800 kg. நம்ம ஹெலிகாப்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 550 km. அண்ட் நெக்ஸ்ட் 3rd பிளேஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா MI-24. இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இதோட மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா எம்ஐஎல் கம்பெனி. இதோட காக்பீட்டில் 3 பேர் போகலாம். இதோட அதிகபட்சமான டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 12,000 kg. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 335 km/h போகக்கூடியது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450 km. அண்ட் 2nd பிளேஸில் இருக்கிறது லாக்ஹீட் AH-56 சேன். இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 1967 கண்டுபிடிக்கப்படுது. இதோட மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் கார்பரேஷன். இதோட காக்பீட்டில் ரெண்டு பேர் போகலாம். இதோட அதிகபட்சமான டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 25,800 kg கொண்டு போகக்கூடியது. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 395 km/h. இதோட ஹையஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,063 km. இதுதான் நம்ம பார்த்த 9 ஹெலிகாப்டர்லேயும் இதுதான் ரொம்ப அதிகமான ரேஞ்ச் கொண்டது. அண்ட் ஃபைனலி 1st பிளேஸில் இருக்கிறது பெல் AH-1Z வைப்பர்ன்ற இந்த ஹெலிகாப்டர் தான். பிகாஸ் இந்த ஹெலிகாப்டர் தான் அதிகபட்சமான வேகம் போகக்கூடியது. மணிக்கு 410 km/h போகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதோட அதிகபட்சமான டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 24,000 kg. இந்த ஹெலிகாப்டரோட நார்மல் வெயிட் பார்த்தீங்கன்னா 9,000 kg. இதோட காக்பீட்டில் ரெண்டு பேர் போகலாம். இதோட மேனுஃபேக்சர் யார்னு பார்த்தீங்கன்னா US டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கார்பரேஷன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 ஹெலிகாப்டர்ஸில் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச ஹெலிகாப்டர் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற மேலும் நிறைய வீடியோக்களை பார்க்கறதுக்காக இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.